அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இதே போல ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஊழியம் செய்கிறவங்களை கையை காலையும் கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க, தொழு மரத்தில் மாட்டி தொங்க விட்டு ஜெயிலில் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஆண்டவர் பார்த்து இறைச்சாலைக்குள்ளே எப்படி அவனை போடலாம், யாருக்கு எந்த தீமையும் அவன் செய்யலையே, அவனை ரத்தம் வடிய வடி அடிச்சிருக்கிறல்ல. இப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர், அங்கே என்ன பண்ணார், அப்போஸ்தலர் 16 எடுங்க 26 பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க, 25 வாசி. நடு ராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம், என்ன அதிர்ந்தது, ஒரு பூட்டு கதை உடைக்கிறதுக்கு பூமி அதிர்ச்சியே வர வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு தெரியல, எவ்வளோ பேருக்கு பூமி அதிர்ச்சி வரப்போ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புனா பூமி அதிர்ச்சி வரும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம், அந்த அவங்க வீட்டு வாசல் மட்டும் ஆடும். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை அடிக்கிறவனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை உதைக்கிறவனுக்கும் அடிச்சு ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறவனுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, அதுவும் இந்திய தேசத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்களை அடிச்சு உதச்சி அவனை கொண்டு போய் ஜெயிலு. ஒன்றும் இல்லை, ஏசு நல்லவர் இந்த புக்கை தூங்கிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு ஏசு நல்லவர் சொல்கிறது தப்பா, வாயா குடிக்கலான்னு கூப்பிடல, வாயா கூட சேர்ந்து கஞ்சாடிக்க வான்னு கூப்பிடல, அப்படி எதுவும் சொல்லலை, ஏசு நல்லவர் சொல்கிறாங்க. பவுலும் சீலம் அதுதான் செஞ்சாங்க, ஒன்றை ஜெயிலில் போட்ட ஆண்டு சும்மா இருப்பாரா, அவருடைய பிள்ளைகளுடைய உடம்புல கை வச்ச ஒவ்வொரு அடிக்கும் கணக்கேப்பார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ இங்கே மற்ற கதவுலாம் தானாக திறந்த மாதிரி இந்த கதை கூட தானாக திறக்க வச்சிருக்கலாம். ஆண்டவர் ஏன் இதை உடைச்சாரு, பூமி அதிர்ச்சி வர வச்சு டமார்னு ஒரு சத்தம் கேட்டு அந்த தூள் தூளாக உடையுது கதவுலாம். அதை பாருங்க, அந்த வசனத்தில் பாருங்க, பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, கதவும் திறந்துச்சு, கையில் இருக்கிற சங்கிலாம் அறுந்து விழுந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கலாம், எல்லாரும் வெளியே போயிருக்கலாம்ல. ஆனால் இங்கே வசனத்தில் வாசிக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, இவங்க யாருமே ஜெயிலை விட்டு வெளியே போவே இல்லை. பவுலும் போல, சீலாவும் போல, கூட அந்த அத்தனை பேரும் போல, அங்கே உள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. இந்த கதவு ஏன் இப்படி உடஞ்சிது அப்படின்னா, உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வெளியே போகணுன்றதுக்காக இல்லை, வெளியே இருக்கிற எத்தனை பேர் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் உள்ளே வரணும் என்பதற்காகவே கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேரை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இருக்கிறாரு, ஆண்டுடைய பிள்ளைங்களை உள்ளே வச்சிட்ருக்கிறாரு. காரணம் தெரியுமா, பூமி எதிர்த்து கொண்டு வந்து வெளியில் இருக்கிற அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வரணும்னு தான் அவருடைய பயங்கரமான மகா திட்டம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லே லூயா, விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லே லூயா. வெளியில் இருக்கிற தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஓடி வராங்க உள்ளே. எங்கே உள்ளே இருக்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அங்க வசனம் வருது, அவர்களே உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே குத்தி கொள்ளணும் நினைச்சாங்க. ஆனா பவுலு அங்க எழுந்து கத்துறாரு, ஏய் குத்தாத, சொல்லுங்க பாப்போம். அடிச்சவன்லாம் குத்தும் போது நமக்கு எப்படி இருக்கும், நம்மள இருந்தா நம்ம பண்ணுவோம், மேரியம்மா சொல்லுங்க, நம்மளை அடிச்சவன்லாம் குத்திக்கினானா நம்ம என்ன பண்ணுவோம், வேணுண்டா உனக்கு வேண்டா, டேய் ராஸ்கல், யாரு மேல கை வச்ச, யாரு மேலடா கை வச்ச, எங்க ஊழியக்கார மேலேயே கை வச்ச, நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவர் அட்சாரா உன்ன குத்துரா சாவுடா அப்படின்னு இருப்போம். ஆனா அங்க இருந்து பவுலும் சீலாவும் குரல் கொடுக்குறாங்க, இல்ல இல்ல டேய் குத்தாத, உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்க இங்கேயேதான் இருக்கிறோம், உள்ளேயேதான் இருக்கிறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம், நம்ம அப்படி பேசுவோமா, நம்ம அப்படி பேசுவோமா, இதுதான் ஒரு பெரிய சுவிசேஷமே. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம், என் தேவன் எவ்வளோ பெரிய பூட்டு போட்டு வச்சாலும் சரி, என் தேவன் எனக்கு விரோதமான எத்தனை தடைகளை போட்டாலும் சரி, அதை உடைக்கிற வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை உன் கண்ணுக்கு முன்னாடி காட்ட தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் மாற்றுவார், அந்த தடையெல்லாம் உடையுது, அந்த அற்புதம் நடக்குது. ஆமேன். கவனிங்க, குத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவெல்லாம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். யாரெல்லாம் பவுலையும் சீலாவையும் அடித்தானோ அன்னைக்கு நைட்டு இரவு, அதுதான் எனக்கு ஆச்சரியம். அந்த ராத்திரி என்ன நடக்குது, எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, குடும்பமாக வந்துட்டாங்க. ஜெயிலரு, ஜெயிலரு மனைவி பிள்ளை மொத்த பேரையும் கூட்டின்னு வந்தார், என் வீட்டார் எல்லாரையும் கூட்டின்னு வரங்க, எல்லாரும் நாங்கள் இயேசுக்கு சொந்தமாக மாற போகிறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
முப்பதுல வாசிக்கலாமா, அவர்களை அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனும் அவன் வீட்டில் இருக்கிற யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் எல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க, 33ல மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவி அவனும் அவர்களுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். நைட்டு ஞானஸ்தான ஆராதனை நடக்குது. நடு ராத்திரி போய் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுது? ஞானஸ்தான ஆராதனை. ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரட்சிப்பு வந்துச்சு. நம்மள அந்த கொடுக்க மாட்டோம், மூணு ஞானஸ்தான கிளாஸ் வந்தால் தான் கொடுப்போம். இவன் மான மாறி கதறவனுக்கு நைட்டே கொடுக்கணும். ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு இரவு ஞானஸ்தானம். அல்லேலூயா. அவங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள, தடையாக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்தும் போகாதீங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பூமியில் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற நாட்கள் வரதான் போது. விசுவாசிகள் நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். ஒரு ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு தெரில சொல்லுங்க. பூமி அதிர்ச்சி வரப்போகுது. அநேகரை கர்த்தர் தொட போகிறார், அநேகரை கொண்டு வர போகிறார், அநேகரை நம் பக்கமாய் கொண்டு வர போறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக ஆண்டவர் பூமி எதிர்த்து கொண்டு வருவார். ஆமென்.